சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி கற்பக விநாயகத்திடம் கேட்கலாம். சார், வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. நிறுத்தி வைக்க காரணம் என்ன சார்? தீர்ப்பை நிறுத்தி வைத்தார்களா, தண்டனை நிறுத்தி வைத்தார்களா? தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதா அல்ல தண்டனை? 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இல்ல சார், அது வந்து நிறுத்தி வைக்க காரணம் என்ன சார்? தீர்ப்புகளுக்கு மாறுபட்ட தீர்ப்பு தான் அர்த்தம். இல்ல இல்ல, தண்டனையை நிறுத்தி வைக்கிறதுனால ஆக முடியாது. ஏன்னா இந்த பியூ ஆக்ட்ல, ப்ரொவின்ஷியல் கரப்ஷன் ஆக்ட்ல இது பண்ணதுனால அது உடனே என்னைக்கு கன்விக்ஷன் ஆகுதோ அந்த கன்விக்ஷன் இமீடியட்டா அவருக்கு பதவி வழங்குறாரு. தண்டனையை நிறுத்தி வைக்கிறது ஒண்ணும், தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறது ஒண்ணும். தீர்ப்பை நிறுத்தி வச்சோம்னா அதுக்கான வழி உண்டு, தண்டனை நிறுத்தி வச்சோம்னா பதவிக்கு வர முடியாது. ரெண்டாவது, தீர்ப்பை நிறுத்தி வைக்க முடியாதுங்கிறதுக்கு நிறைய உத்தரவு, நிறைய தீர்ப்புகள் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. கன்விக்ஷனை நிறுத்தி வைக்க முடியாது, சென்டென்ஸை நிறுத்தி வைக்கலாம். சென்டென்ஸை நிறுத்தி வைக்கிறதுனாலயே அவருக்கு மறுபடியும் பதவி கிடைக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா கரப்ஷன் ஆக்ட்ல எப்ப தண்டனை கொடுக்கறாங்களோ அந்த தண்டனை கொடுத்த மறு நிமிடமே அவர் வேலை போடும். ராகுல் காந்தி வந்து ஒத்துழைக்க வேண்டிய காரணம் என்ன? அது 2 வருஷம், 2 வருஷத்துக்கு பிறகு அது பண்ணம்னா அந்த தண்டனை கொடுக்கலாம். அந்த தண்டனை இருக்கிறது வேற விஷயம். அது தீர்ப்பு, அது அந்த ராகுல் கேஸையும் இதையும் கம்பேரே பண்ண முடியாது. அது 2 வருஷம் தீர்ப்பு, 2 வருஷம் தீர்ப்பு, 2 வருஷம் தீர்ப்புக்கு பிறகு தண்டனை கொடுக்கறது. இது அப்படி இல்லை. பியூர் ஆக்ட்ல, ப்ரொவின்ஷியல் கரப்ஷன் ஆக்ட்ல தண்டனை கொடுத்தால் இமீடியட்டா ஃபைன் பண்ணா கூட அவருக்கு வேலை போயிடும். அந்த வேலையை தண்டனை நிப்பாட்டி வைக்கிறதுனால திருப்பி கொடுக்க முடியாது. தீர்ப்பை நிறுத்தி வைக்க முடியாது, தீர்ப்பை நிறுத்தி வச்சா தான் அந்த பொசிஷன் வரும். இப்ப எனக்கு கிடைச்ச தீர்ப்பை நிறுத்தி வைக்கப்படவில்லை, தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். இல்லைங்க, இல்ல நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுங்க. தீர்ப்பு நிறுத்தி வைக்கிறது ஒண்ணும், தண்டனையை நிறுத்தி வைக்கிறது ஒண்ணும். தண்டனையை நிறுத்தி வச்சோம்னா அவருக்கு மேலே கிடைக்கும் சொல்ல முடியாது. ஆனால் தீர்ப்பை நிறுத்தி வச்சாதான் அந்த மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர முடியும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்ல பல உத்தரவுகள் தீர்ப்பை நிறுத்தி வைக்க முடியாது சட்டப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தீர்ப்பை நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா அது வந்து ஏற்கனவே தீர்ப்புகளுக்கு மாறான தீர்ப்பு. அது பின்னாடி ஜட்ஜஸ் கூடி அதை முடிவு பண்ணுவாங்க. இல்ல, தண்டனையை நிறுத்தி வச்சா மறுபடியும் வேலை கெடுக்க முடியாதுங்க. தண்டனை நிறுத்தி வச்சா, தண்டனைங்கிறது சென்டென்ஸ், சென்டென்ஸ். ஆனா கன்விக்ஷன் ஆயிருக்குல்ல, தீர்ப்பு இவர் குற்றவாளியும் கன்விக்ஷன் ஆயிருக்குல்ல, அந்த கன்விக்ஷனா குற்றவாளிங்கிற தீர்ப்பை நிறுத்தி வைக்க முடியாது. குற்றவாளிங்கிற தீர்ப்பை நிறுத்தி வச்சா தான் அவருக்கு மறுபடியும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு கேள்வியை எழும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எம்எல்ஏ ஆக முடியும், கரெக்ட். நான் சொல்ற தீர்ப்பு வேற, தண்டனை வேற. தண்டனை நிப்பாட்டி வைக்கிறது சாதாரணம், அது வந்து நோட்டீஸ் போடுறாங்க, அதுக்கு அட்மிட் பண்றாங்க, நோட்டீஸ் போடுறாங்க, நோட்டீஸ் போட்டு அது 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அது வரைக்கும் தண்டனை நிப்பாட்டி வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நாளைக்கு இந்த எஸ்எல்பி டிசிஸ் ஆகுதுன்னா மறுபடியும் தண்டனைக்கு உள்ளாகணும். தீர்ப்பு இல்ல, குற்றவாளிங்கிற தீர்ப்பு இருக்க, அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இல்லை. அப்படி நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா அது தப்பான ஆர்டர், உத்தரவு. எனக்கு கிடைச்ச தகவல் வந்து தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படவில்லை, தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். நிச்சயமா சொல்ல முடியாது, குற்றமற்றவர்களும் சொல்ல முடியாது. குற்றவாளிங்கிற தீர்ப்பை மறுதளிக்கவே முடியாது. குற்றவாளிங்கிற தீர்ப்பு அப்படியே இருக்கு. குற்றவாளிங்கிற தீர்ப்பை நிறுத்தி வச்சா தான் நீங்க அவருக்கு மறுபடியும் வேலை கிடைக்குமாங்க. குற்றவாளி, அவர் குற்றவாளி, குற்றவாளி தான். அந்த குற்றவாளியிலிருந்து நீங்க சேலஞ்ச் பண்ணிருக்காரு, குற்றவாளிங்கிறத சேலஞ்ச் பண்ணிருக்காரு. அது ஃபைனல் டிஸ்போசல்ல தான் முடிவாகும்.